ஓகே गाइस இப்போ நாம பார்ட் 2ல இருக்கோம் பார்ட் 2 வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் அதோட வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுல எப்படி போறோம் வீடியோவும் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கும் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுல அட்ரஸ் இருக்கு வாட்ஸ்அப் कांटेक्ट நம்பரும் இருக்கு அதுல பார்த்து ஆர்டரும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க நாம வந்து பார்ட் 2 வந்திருக்கோம் இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேர புதுசா பாக்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் தான் உங்க இஸ்மாயில் வெல்கம் டு தி ஸ்மைலி கிஸ் பாட் சரி ஓகே மொத்தம் மூணு பாக்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அப்படி பாத்தீங்க அப்படினா அதுல ஃபர்ஸ்ட் கவரே பாத்தீனா ஃபீடிங் மாலி ரெகுலரா எடுக்கிற வெரைட்டி ரொம்ப ஃபாஸ்ட் மூவி நம்ம சாப்பிடலாம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா பேர் வெறும் 10 ரூபா பேர் 10 ரூபீஸ் மட்டும் தான் 25 பீஸ் எடுத்தீங்கன்னா 100 ரூபீஸ் மட்டும் தான் ஓகேங்களா 25 பீஸ் வெறும் 100 ரூபா தான் நாம கொடுத்துட்டு இருக்கோம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபீடிங் மாலி இது வந்து வளர்த்தவும் செய்யலாம் இது குட்டியும் போடும் பெருசும் ஆகும் சரிங்களா அதுவும் அந்த மாலியோ மாலி விட கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறத ஃபீடிங் மாலின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் 25 பீஸ் வெறும் 100 ரூபீஸ் மட்டும் தான் அதாவது ஒரு பீஸ் 4 ரூபா பீஸ் வெறும் 4 ரூபா 25 பீஸ் எடுத்தீங்கன்னா 100 பேரா எடுத்தீங்க வெறும் ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 10 ரூபீஸ் மட்டும் தான் ஓகேவா ஃபீடிங் மாலி ஃபேமஸ் தான் டக்டர்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து இது வந்து எப்படி சொல்றது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் சிக்லெட்ல இது வந்து பெரிய சைஸ் இது வந்து பேரண்ட் சைஸ் சிக்லெட் இது வந்து எப்படி சொல்றது இதுல 5-in-1 கலர் இருக்குது பியூர் எல்லோ இருக்குது அப்புறம் அந்த ப்ளூ வரி இருக்கும்ல அது இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட் சைஸ் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டு இருந்தீங்க அப்புறம் பெருசு எடுத்து தருவீங்களா நம்ம எடுக்க எடுக்கிறதே இல்ல இப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் எடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கோம் ஃபுல்லாவே ரொம்ப பெரிய சைஸுங்க ஃபுல்லா பேரண்ட் சைஸ் இதோட வீடியோவையும் பிரைஸையும் நான் மென்ஷன் பண்றேன் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் கையில வேணா நான் எடுத்து காட்டுறேன் அந்த பேட்டர்னே சரிங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஒரு பிரைஸி வீடியோ மென்ஷன் பண்றேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிக்கங்க பேரண்ட் பிரீட் பண்ணலாம் ஓகேங்களா இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா நான் உங்களுக்கு கையில எடுத்து காட்டுறப்பதான் அதோட ஒர்க் என்னன்னு தெரியும் நான் எடுத்து காட்டுறேன் அதோட பிரைஸி சைஸ்ல மென்ஷன் பண்ணி வாங்கிக்கங்க நிறைய பேர் இந்த பெரிய சைஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துக்கின் கோல்டுங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மி தான் சரிங்களா நான் போன டைம் எடுத்தேன் அது முடிஞ்சு இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸாவே எடுத்துட்டேன் ருக்கின் கோல்டு நான் உங்களுக்கு பிரைஸையும் கையில எடுத்து சைஸையும் காட்டுறேன் சூப்பரா இருக்கும் ருக்கின் கோல்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஒரு எக் மாதிரியே இருக்கும் ஒரு முட்டை மாதிரியே இருக்கும் அழகா இருக்கும் அதை நான் வீடியோல டேங்க்ல போட்டு காட்டுறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்கு அப்படின்னு இதோட பிரைஸி வீடியோ மட்டும் பண்றேன் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்ல நினைச்சேன் நீங்க எங்க இருந்தாலும் சரி ஆர்டர் போடுங்க நம்ம டிராவல்ஸ் இருக்கு டிராவல்ஸ்ல வந்து நிறைய ஊருக்கு இப்ப நம்ம டிராவல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மள ஆர்டர் சொல்லுங்க ஊருக்கு அந்த டிராவல்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா போட்டு விட்டுடலாம் சரிங்களா அதனால பயப்படாம நீங்க ஆர்டர் சொல்லலாம் எவ்வளவு வேணா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் தான் வெயிட் இருக்கும் இப்ப இந்த வெயிட் கிடையாது குவான்டிட்டியும் கிடையாது நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபீடிங் மாலி தான் ஃபீடிங் மாலி கிட்டத்தட்ட ஒரு 400 பீஸ் எடுத்திருக்கேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேர் 10 ரூபா 25 பீஸ் வெறும் 100 மட்டும் தான் ஓகேவா அந்த ருக்கின் கோல்டு அந்த சிக்லெட் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரா இருக்கு சைஸ் அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இதுல பாத்தீங்கன்னா ஒராண்டா இருக்குங்க ஒராண்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பீஸ் எடுத்தோம் வரப்பே 4 சேல் ஆயிடுச்சு இதுல பிளாக் ஒராண்டா இருக்குது அப்புறம் ரெட் ஒராண்டா இருக்கு இது லைன் எட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பீஸ் சரிங்களா இது ஒராண்டா கோல்டு நல்ல சைஸுங்க பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு கையில எடுத்து கூட காட்டுறேன் நல்லா இருக்கு இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 150 தான் பேர் இதுல எது எடுத்தாலும் சரி பேர் 150 மட்டும் தான் இதுல பிளாக் கோல்டும் இருக்குது ஒராண்டா கோல்டும் இருக்குது பாத்துக்கோங்க சரிங்களா சாரி கலர் சொல்றேன் இதோட சைஸையும் நான் வீடியோவே மென்ஷன் பண்றேன் நல்லா அழகா இருக்கு அது பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் சார்க்கு இது நார்மலா வர்றதுதான் டைகர் சார்க்குன்னு சொல்லுவாங்க இது பிளாக் சார்க்குன்னு சொல்லுவாங்க இதோட வீடியோவையும் பிரைஸையும் மென்ஷன் பண்றேன் நல்லா சைஸ் கொடுத்துருக்காங்க சார் குவாலிட்டியா இருக்கும் எப்பயுமே நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி அடிபடுறது அந்த மாதிரி தான் இருக்காது நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல ஆஸ்கர்ஸ் அப்புறம் பெருசு எடுத்து கொடுங்க அப்படின்னு பெருசு இருக்கிறப்ப சிறு சிறுத்து கொடுங்க அப்படின்னு இப்ப நம்மள்ட்ட பெருசு இருக்கு சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் எடுத்தேன் ஒண்ணு வந்து சில்லி ரெட்டு இன்னொன்னு வந்து அல்பினோ ரெட்டு சரிங்களா அல்பினோ டைகர் இதோட வீடியோவையும் பிரைஸையும் மென்ஷன் பண்றேன் இதோட சைஸ் ஃபுல் சைஸுங்க அதாவது ஃபுல் சைஸ் மீன்ஸ் ஒரு 5-6 இன்ச் இருக்கும் சரிங்களா உங்களை கையில எடுத்து காட்டுறப்ப அதோட சைஸ் தெரிஞ்சிடும் நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு சைஸ் நல்ல பெரிய சைஸ் நம்ம ஆஸ்கர் கொடுத்தா நம்ம பெரிய சைஸ் நாம நல்லா பெட்டராகவே கொடுத்துருவோம் அது நிறைய பேர்த்துக்கு நம்மள்ட்ட வாங்கினதுக்கு தெரியும் நம்மள்ட்ட பெரிய சைஸே கிடைக்கும்
சரிங்களா. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் வெறும் 500 மட்டும் தான் சரிங்களா. லாஸ்ட் நான் ஒரு கையில் எடுத்து வீடியோ போட்டு காட்டுறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைகர்ஸ், நார்மல் டைகர் இருக்கும்ல அந்த டைகர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் 30 அவ்வளவுதான். போன டைம் கொடுத்த அதே பிரைஸ் தான், பேர் 30 தான் வரும். இதை வீடியோவே பிரைஸை மென்ஷன் பண்றேன், நல்லா இருக்கு சரிங்களா. மீடியம் அதாவது செமி நட்டுக்கும் கொஞ்சம் மேல் சைஸ்ல தான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் மேல தான் இருக்கு, நல்லா இருக்கு குவாலிட்டி. வீடியோவையும் பிரைஸையும் மென்ஷன் பண்றேன். அது தேர்ட் பாக்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து ஃபோர்த் பாக்ஸ், இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளட் பாம்ஸ் வந்துருக்கு. பிளட் பாம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20 ரூபால இருந்தே கொடுக்குறேன் சரிங்களா. பிளட் பாம்ஸ் எல்லாம் வெறும் 20 ரூபா தான், நீங்க டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க. வெறும் 20 ரூபா தான் பிளட் பாம்ஸ், லைவ்ல கிடைக்கும், டக்குன்னு வாங்கிக்கோங்க சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்னைல், ஆப்பிள் ஸ்னைல், நல்ல பெரிய பெரிய சைஸ் போட்டுட்டு இருக்காங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கு, கலரேஷனும் சூப்பரா இருக்கு, ஃபுல்லா அந்த ஆரஞ்சு கலர்லயே தான் இருக்கு. இதனோட பிரைஸ் மென்ஷன் பண்றேன், நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. ஆப்பிள் ஸ்னைல் பேர் வெறும் 30 ரூபா மட்டும்தான் இந்த ஆப்பிள் ஸ்னைல், எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. இதை நான் வீடியோவையும் பிரைஸும் இருந்தாலும் சைடில் போட்டு விட்டுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கொய், ஸ்மால் சைஸ் கொய், இதுல நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்கு, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. இதோட வீடியோவையும் பிரைஸும் மென்ஷன் பண்றேன், நல்ல கலர் கலரா இருக்குங்க, நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. இதோட பிரைஸ் ரொம்ப கம்மியா வரும், நான் சைடில் மென்ஷன் பண்றேன். ஸ்மால் சைஸ் கொய் கேட்டிருந்தீங்க, வாங்கிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொய்யில எடுத்திருக்கோம், கபுட்டா கொய். கபுட்டா கொய் ரொம்ப அழகா இருக்கும், அது எப்படி சொல்றது, எல்லோ பிளாக் அதோட கலர் மொத்தமாவே. அதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கபுட்டா கொய் வளர்த்துறவங்க தெரியும். இதோட பிரைஸ் நான் மென்ஷன் பண்றேன், நல்ல குவாலிட்டியா இருக்குங்க, ஒண்ணு கூட அடிபடல, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது பிரைஸ் வீடியோவே நான் மென்ஷன் பண்றேன், கபுட்டா கொய் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கலர் ஜீப்ரா, போன டைம் வந்துச்சு, இந்த டைம் எடுத்திருக்கோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ப்ளூ, டார்க் கிரீனு, லைட் கிரீனு, ஆரஞ்சு போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதாவது ஆமா ஆரஞ்சு தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேர் 25 மட்டும் தான், நீங்க எந்த கலர் எடுத்தாலும் பேர் 25 தான், உங்க வீடியோ வந்துடும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, கலர் ஜீப்ரா கேட்டுட்டு இருந்தீங்க, வாங்கிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரோசி பார்க், பேரன் சைஸ், ரோசி பார்க் ஃபுல்லா பேரன் சைஸ், நல்ல குவாலிட்டியா இருக்கு, ஒண்ணு கூட அடி வாங்கல, நல்ல குவாலிட்டியா இருக்கு. ரோசி பாருக்கும் பாத்தீங்கன்னா பேர் 30 தான், அந்த ரோசி டைகர் எல்லாமே பாத்தீங்கன்னா பேர் 30 தான், சூப்பரா இருக்குங்க. இதை உங்களுக்கு டேங்க்ல போட்டு வீடியோ போட்டு பிரைஸ் மென்ஷன் பண்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க இன்னொன்னு டிராவல்ஸ்ல போடுற மாதிரி இருந்தா நீங்க என்ன பிசுவானா சரி எதுவா இருந்தாலும் என்னால போட முடியும் சரிங்களா. இந்த கொரியர்னு போயிட்டா மட்டும்தான் சில பிசை போட முடியாது. டிராவல்ஸ் என்கிட்ட நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஏ டு செட் எந்த பிசா இருந்தாலும் என்னால போட்டு தர முடியும், லைவ் கேரண்டி இருக்குது, தாராளமா உங்களுக்கு லைவாவே வந்துடும். ஏன்னா ஒரு அவ்வளவு சீக்கிரமா வந்துடும், நைட் போட்டா காலையில ஒரு 10 உங்களுக்கு கைக்கே வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு டிராவல்ஸ். கைக்கு வந்துடும்னா உங்க ஏரியாவுக்கு வந்துடும், நீங்க போய் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா. இது ரோசி பார்க்கு பேர் 30 ரூபா பாத்துக்கோங்க. அதனால டிராவல்ஸ் இருக்குனால நீங்க ஆர்டர் கொடுங்க, உங்க ஊரை சொல்லுங்க, உங்க ஊருக்கு நான் இந்த டிராவல்ஸ் இருக்குன்னு சொல்றேன், அது உங்களுக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா அந்த டிராவல்ஸ் வச்சுட்டுலாம், அதோட போட்டோ எல்லா காப்பியில அனுப்பிச்சு விட்டுருவேன், நீங்க ஈஸியா அதை வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆச்சு இது வந்து, இது ஃபேன்ஸும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. கோல்டன் சவரம் பெரிய சைஸ் எடுத்திருக்கோம், சின்ன சைஸ் இல்லை, இது பெருசு. இதை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். கோல்டன் சவரம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை, ஸோ இப்போதான் வந்திருக்கு. ஒரு 4 தான் எடுத்திருக்கேன். இது பிரைஸையும் வீடியோவையும் மென்ஷன் பண்றேன், நல்லா இருக்கு குவாலிட்டி. இது எப்படி சொல்றது, ரொம்ப அழகா இருக்கும் டேங்க்ல. நான் ஒரு 2 முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே பேட்டர்ன் தான், கோல்டு கலரு, கோல்டன் எல்லோ சரிங்களா, சவரம். இதோட பிரைஸ் வீடியோ மென்ஷன் பண்றேன், கையில் எடுத்து காட்டுறேன், ஒர்த். இது ரொம்ப அந்த அளவுக்காகவே இது அப்படி நம்ம காசு கொடுத்து வாங்கலாம், அப்படிதான் இருக்கும் இது. அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், பார்ட் 2 லாஸ்ட் ஒன், இது எக்ஸாக்டிக்கு ரேர்னு கூட வச்சுக்கலாம், மோனோ ஏஞ்சலுங்க. மோனோ ஏஞ்சல் பிக் சைஸ் எடுத்திருக்கோம் சரிங்களா, ஒரு 4 மட்டும் எடுத்திருக்கோம், பிக் சைஸ். இதோட இதை நான் வந்து கையில் எடுத்து காட்டுறேன், என்ன சைஸ் என்ன சொன்னா புரியாது, கையில் எடுத்து காட்டுறேன். இதோட ரேட்டி நான் மென்ஷன் பண்றேன், ரொம்ப சூப்பரா இருக்குங்க சரிங்களா. ரேட்டி மென்ஷன் பண்றேன், நல்லா இருக்கு, ஒர்த். இது இதோட பிரைஸையும் வீடியோவையும் நான் மென்ஷன் பண்றேன், கையில பார்த்து கையில் எடுத்து காட்டுறேன் சரிங்களா. மோனோ ஏஞ்சல் கொஞ்சம் அக்ரெசிவ், சில பேர் நிறைய பேர் விரும்புவாங்க, பட் தனியா தான் வச்சிருப்பாங்க, ஸோ அவங்களுக்காக இது வேணுன்றவங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி ஓகே, இதோட முடிஞ்சு அடுத்து இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃபார் இஸ் பாய், டேக் கேர். நம்ம அட்ரஸ்க்கு வந்துட்டோம், அட்ரஸ்னாலே ஒரு மெயின் ஏரியா இருக்கணும் இல்லையா, அதனால் நம்ம கேஸ் ஸ்கூலில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கேஸ் ஸ்கூல்லேருந்து நீங்கள் பள்ளிம ஸ்கூல் வரையா போகணும்,
அந்த போகிறதுல ஃபஸ்ட்டு ரைட் தான், ரொம்ப உள்ளெல்லாம் போகலாம். ஃபஸ்ட்டு ரைட் அந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா பள்ளிமா ஸ்கூல் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நேராக வரீங்க, இதிலிருந்து லாஸ்ட் தான், எந்த லெஃப்ட்டு எந்த ரைட்டு கிடையாது, இதுலேருந்து லாஸ்ட்டு தான். சரிங்களா, நம்ம வந்து ரெண்டு லொக்கேட்டாக கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து கே ஸ்கூல் வழியாகவும் இன்னொன்று வந்து உஷா தேட்டர், எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டுமே மெயினான இடத்துல தான் நாங்கள் வழி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உஷா தேட்டர்லேருந்து அடுத்த ஒரு வீடியோ, அடுத்த கிளிப்ஸ் வரும் உங்களுக்கு. இதுலேருந்து இப்போ லெஃப்ட் நல்லா பார்த்துக்கோங்க, எந்த லெஃப்ட்டுமே திரும்பலை, எந்த இதுவும் கிடையாது. கடைசியில் ஒரு நாலு ரோடு தெரியும், அந்த நாலு ரோடுனா சின்ன நாலு ரோடு, அதுலேருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா முன்னாடியே லெஃப்ட் சைடு நம்ம ஸ்மைலி ஃபேஸ் பார்ட் ஷாப் இருக்குது. அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உஷா தேட்டர்லேருந்து போகிறோம். உஷா தேட்டர் எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. உஷா தேட்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட் தான், அதாவது எந்த பக்கம் அப்படின்னா தாராபுரம் ரோடு இல்லாமல் காங்கேய ரோடு வழியாக ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இதுலேயே அப்படியே தான், எங்கே எந்த லைனையும் கட் ஆகணுன்ற அவசியமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட் லெஃப்ட் வந்துச்சுல, அது வழியாகவும் போகலாம். இந்த செகண்ட் லெஃப்ட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் வழியாகவும் போகலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டேரக்ஷன் வந்து நம்ம சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தேர்ட் லெஃப்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா, தேர்ட் லெஃப்ட்லேருந்து போனாலே நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம சாப்பிட்டு போயிடும், சுற்றி வளைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம இந்த லெஃப்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, முன்னாடி போர்டில் வந்து முகமதியார் ஒன்றாவது வீதினு இருக்கும். சரிங்களா, அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிசி தெரியும் எல்லாத்துக்கும், காங்கேய ரோடு சிடிசி பஸ் ஸ்டாப் அப்படிம்பாங்க. அந்த வழியாக வந்தாலும் அதுலேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடலாம். இந்த இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடலாம். அதுலேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து செகண்ட் ரைட் வரும். சரிங்களா, அப்புறம் இந்த இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும், எந்த லெஃப்ட் ரைட்டும் இல்லை, இந்த கட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும். லாஸ்ட் வந்தோடனே நம்ம ஷாப்பு ரைட் சைடில் போர்டு போட்டு ஸ்மைலி ஃபேஸ் பட்டன் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதை நம்ம ஷாப்பு. ஓகேங்களா, இந்த ரெண்டு அட்ரஸையும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்து நம்ம ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.